ஸோ கைஸ் டுடே ஒரு கூல் காட் விக்கெட் போகிறேன். ஸோ இந்த டெக் வந்து கிறிஸ்டான்சி பை மெமெண்டோ மோரி, சே மெமெண்டோ மோரி பை கிறிஸ்டான்சி, அதாவது கிறிஸ்டான்சி இந்த டெக்கை உருவாக்குனது. ஸோ பார்த்தீங்கன்னா செம டெக், இது ரொம்ப ஃபேவரட் டெக்கு. ஸோ இது நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம், வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் அனுப்புகிறேன். ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்ப ஈஸி தான், யார் வேணால் பண்ணலாம். ஸோ நீங்கள் தம் ஃபேன். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் எந்த கார்டு வேணாலும் சூஸ் பண்ணலாம், அது நோ ப்ராப்ளம். எந்த கார்டு வேணால் சூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த கார்டை பார்க்கணும் அவசியம் இல்லை, பட் டுட்டோரியலுக்காக நான் இந்த கார்டை பார்த்துக்கிறேன். ஸோ இது 8 ஆஃப் கிளப்ஸ். ஓகே, ஸோ சென்டரில் இருக்க சொல்லிடலாம். நம்ம இன்னொரு டைம் கூட ஆடியன்ஸ் கிட்ட இப்படி காமிச்சிக்கலாம், காமிச்சிட்டு நான் இந்த இதை போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ கட் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் கார்டு இப்படி, கொஞ்சம் கார்டு இப்படி இப்படி சொல்லிட்டு நல்லா குளுக்கு நல்லா கலக்க போகிறேன் ரெண்டு கடையும் மாற்றி மாற்றி. ஸோ நல்லா ரெண்டு காலும் கலந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம், இந்த இடத்துல கட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்டு ஃபேஸ் டவுனில் இருக்குது, இந்த கார்டு ஃபேஸ் அப்பாக இருக்குது, இந்த கார்டு ஃபேஸ் டவுனில் இருக்குது. ஸோ வேறு இடத்துல கட் பண்ணால் இது ஃபேஸ் அப்பில் இருக்குது, இது ஃபேஸ் டவுனில் இருக்குது. ஸோ இன்னும் சில இடத்துல கட் பண்ணு வச்சுக்கோங்களேன், ரெண்டு கார்டும் பார்த்தீங்கன்னா ஒரேமாரி ஃபேஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இப்படி ஸ்னாப் பண்ணால் போதும், இது இருக்குது எல்லா கார்டும் நார்மல் ஆகிடும். பார்த்தீங்கன்னா எல்லா கார்டும் நார்மல் ஆகிடுச்சு. ஓகே, பட் எல்லா கார்டும் நார்மல் ஆகிடுச்சு, பட் ஒரு கார்டு மட்டும் இப்போ இங்கே பார்க்கலாம், இங்கே ஒரு கார்டு மட்டும் ஃபேஸ் டவுன்லேயே இருக்குது, மற்ற எல்லா கார்டும் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஸ்பெக்டேட்டர்ஸ் த கார்டு 8 ஆஃப் கிளப்ஸ். ஸோ இதான் ஸ்ட்ரிக். ஸோ இப்போ டுடோரியல் போவோம். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி ட்ரிக் தான். ஸோ இதேமாரி ஆடியன்ஸ் எந்த கார்டு வேணால் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எந்த கார்டு ஏதோ சூஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, இதுதான் அந்த கார்டு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு ஒரே ட்ரிக் ஒன்றே மட்டும் தெரிஞ்சுக்கணும், கார்ட் கண்ட்ரோல். ஸோ நான் போன வீடியோவில் கார்ட் கண்ட்ரோல் பற்றி பேசியிருப்பேன், டுட்டோரியல் பண்ணியிருப்பேன். ஸோ அது மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த கிங் ஆஃப் ஹார்ட்ஸ். ஓகே, இதான் ஃபெக்டிவ் எடுத்த கார்டு வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் கார்டு சென்டர் எங்கே இருக்க சொல்லலாம், இங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பிட்டு அது இன்னொரு டைம் ஸ்பெக்டேட்டர்ஸ் காட்டிட்டு காட்டும் போது இப்படி வெளில வருதா. ஸோ மறுபடியும் ரிவர்ஸ் கொண்டு போகும்போது என்ன பண்ணணும், சுண்டு வரல இருக்கியா அதை வச்சு பிரேக் வச்சுக்கணும், அதாவது ஸ்பெக்டேட்டர்ஸ் எடுத்த கார்டு கீழே. இது பேர் பிங்கி பிரேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி காமிச்சிட்டு பேக் வரும்போது வச்சுக்கணும். ஓகே, ஸோ வந்து கார்டு இங்கே இருக்குது, அதுக்கு மேலே வந்து மற்ற கார்டெலாம் போட்டுருங்க, போட்டு ஸ்கொயர் பண்ணிடுங்க கார்டு. ஓகே, இப்போ நம்ம பிரேக் வச்சுருக்கோம் அந்த கார்டு கீழே, அதாவது ஸ்பெக்டேட்டர்ஸ் எடுத்த கார்டு கீழே பிரேக் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடியிலேருந்து இப்படி இருக்கா, பிரேக் இருக்கா, பிரேக் வந்து சுண்டுவரில் வச்சுருந்த பிரேக்கை இப்படி தம் பிரேக்காக வைக்கணும். இப்போ இந்த ஒருக்கு பிரேக்கு, அடுத்து கொஞ்சம் கார்டு வச்சு மேலே வைக்கணும், அடுத்து கரெக்டாக இந்த பிரேக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மேலே கொண்டு வந்துடணும். ஸோ இது என்ன பண்ணுச்சுன்னா, ஸ்பெக்டேட்டர்ஸ் எடுத்த கார்டை பாட்டம் கொண்டு போயிடுச்சு. ஓகே, இது பேர் பாட்டம் கண்ட்ரோல். டாப்லேயும் அதே டாப்புக்கு கொண்டு வரலாம் கார்டை, அதுக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அது நான் போன வீடியோ பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கார்டு பாட்டமில் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணணும், இப்படி கொஞ்சம் கார்டு எடுத்துன்னு இப்படி திருப்பணும், இப்படி கொஞ்சம் கார்டு எடுத்து இப்படி திருப்பணும், இப்படி திருப்பணும். அதேமாரி நீங்கள் பண்ணிடணும். கடைசி கார்டு வரும்போது கடைசி கார்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அப்படி மேலே போட்டுடணும். கடைசி கார்டு தான் அவங்க எடுத்த கார்டு இல்லையா, நான் அவங்க தான் பாட்டம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், அந்த கார்டு மட்டும் அப்படி மேலே வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பாதி வந்து ஃபேஸ் அப்பில் இருக்குது, கீழே இருக்க பாதி வந்து ஃபேஸ் டவுனில் இருக்குது. ஆனால் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ரெண்டுமே ரொம்ப மிக்ஸ் ஆகி குழம்பு போயிருக்குன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இது ஃபேஸ் அப்பில் ஃபஸ்ட் ஆஃப் இருக்குது, செகண்ட் ஆஃப் ஃபேஸ் டவுனில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கீழே பாட்டமில் கொஞ்சம் கட் பண்ணி காமிச்சா, இது கீழே பார்த்த மாதிரி இருக்கும், இது இது கீழே பார்த்த மாதிரி இருக்கும், மேலே பார்த்த மாதிரி இருக்கும். டாப்பில் கொஞ்சம் எங்கே மேலே கொஞ்சம் கட் பண்ணி பார்த்தா, இது மேலே பார்த்த மாதிரி இருக்கும், இது கீழே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க மிடிலில் தெரியும் கேப், தானாகவே அந்த கேப் உண்டாயிருக்கும். அந்த கேப்பில் கரெக்டாக பிடிச்சி கட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே மீட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்படி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு இப்படியே வைக்காம எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு இதை கீழே கொண்டு வந்துடணும். இப்படி இருக்கிறத எடுத்தோமா, எடுத்துகிட்டு இப்படி வச்சிடணும். ஸோ என்ன ஆகும், எல்லா கார்டும் ஒரே இது டைரக்ஷனில் வந்துடும், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், ஸ்னாப் பண்ணிவிட்டு எல்லா கார்டும் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சொல்லிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கார்டும் நார்மலாக தான் இருக்கும், ஆனால் ஒரு கார்டு மட்டும் ஃபேஸ் டவுனில் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த கார்டு மட்டும் ஃபேஸ் டவுன் இருக்கும், இது எல்லா கார்டும். ஸோ அந்த கார்டு அவங்களே எடுத்து பார்க்க சொல்லலாம், நீங்களும் எடுத்து காமிக்கலாம், காமிச்சிங்கன்னா அது அவங்க எடுத்த கார்டாக இருக்கும். கைஸ் தேங்க்யூ. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், பாய்.